Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்றதுதாங்க பார்க்க போறோம். பொதுவா நம்ம எல்லாம் நினைப்போம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு எங்கப்பா வேல்யூ இருக்கு, ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங்க்கு அப்ளை பண்ணுவோம், அது எல்லாம் விட்டுட்டு கடைசியில கிடைக்கலன்னா ஆர்ட்ஸுக்கு வருவோம் அப்படின்னு கேவலமா பார்ப்போம். ஆனா இப்போ உள்ள காலகட்டத்துக்கு இதெல்லாம் காலம்லாம் மாறி போய் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு தான் நிறைய ஸ்கோப் இருக்கு. ஸோ அதுக்கு எப்படி கட் ஆஃப் கால்குலேட் பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சயின்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்க போகிறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவன் நினைப்பான், ஃபிசிக்ஸில் நம்ம தான் நிறைய மார்க் எடுத்திருக்கோம்ல, அப்போ நம்மளுக்கு ஈஸியாக ஃபிசிக்ஸ் சீட் கிடச்சிரும் அப்படின்னு நினைப்பான். ஆனால் அப்படி கிடையாது. இப்போ ஃபிசிக்ஸ் படிக்கணும்னா கூட மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த நாலு சப்ஜெக்ட்ஸோட மார்க்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான். இப்போ அப்ராக்சிமேட்டாக இந்த நாலு சப்ஜெக்ட்ஸ்லுமே 80 எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நாலையும் ஆட் பண்ணுங்கள், 320 கிடைக்கும். இப்போ 400 320 தான் உங்களோட கட் ஆஃப். இதை பொறுத்து இப்போ 390 எடுத்திருந்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் ஃபில் ஆகிட்டு வரும். அதுக்கடுத்து பிசி, எம்பிசி இப்படி கேட்டகரி வைஸ் சீட் வந்து ஃபில் ஆகிட்டு வரும். இப்படி தான் வந்து சயின்ஸுக்கு கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த நாலு சப்ஜெக்ட்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான். அடுத்து ஆர்ட்ஸுக்கு வரலாம். ஆர்ட்ஸ் வந்து மெயினாக ஒரு சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக்காக கால்குலேட் பண்ண மாட்டாங்க. இப்போ ஓவரால் பர்சன்டேஜ் தான் முக்கியம். ஸோ இப்போ பிஏ தமிழ், பிகாம், பிஏ எக்கனாமிக்ஸே படிக்கிறதுனா கூட, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் சயின்ஸ் படிச்சிருந்தா எக்கனாமிக்ஸே படிக்கலைன்னா கூட பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கலாம். அப்படி தான், அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஓவரால் பர்சன்டேஜ் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ தமிழ், இங்கிலீஷ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்ட்ஸ், சிஎஸ் இந்த மாதிரி ஆறு சப்ஜெக்ட்ஸையுமே கூட்டிக்கணும். ஆறு சப்ஜெக்ட்ஸில் அப்ராக்சிமேட்டாக 90 மார்க்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 90 ஆறையும் கூட்டினா 540 கிடைக்குது. அப்போ எப்பயும் போல் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிற மாதிரி தான், 540 / 6 ஓவராலாக 90% கிடைக்கும். ஸோ இந்த பர்சன்டேஜை வச்சு தான் உங்களுக்கு வந்து சீட்ஸ் கிடைக்கும். ஒரு நல்ல காலேஜில் கிடைக்கிறது இருக்கட்டும், ஒரு 95 அபோவ் இருந்தால் மட்டும்தான் போடுவாங்க. இப்போ பிபிஏ, பிஏ இங்கிலீஷ், பிஏ தமிழ் இதுக்கெல்லாமே ஓவரால் பர்சன்டேஜ் தான் போடுவாங்க. ஏன்னா வந்து நம்ம சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் இதில் படிப்பாங்க இல்லையா, அதனால தான் இப்படி கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுவாங்க. இப்படி கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுறது வந்து ஒவ்வொரு காலேஜஸ்லையுமே வேரி ஆகும். ஒரு சில காலேஜஸில் தமிழ் இங்கிலீஷும் சேர்ப்பாங்க, ஒரு சில காலேஜஸில் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த காலேஜுக்கு தகுந்த மாதிரி நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு ஒரு நல்ல காலேஜுக்கு நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். இன்னொன்று உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், நான் வந்து பிளஸ் டூவில் ஸ்கோர் பண்ண மார்க் எவ்வளோனா 1080, நான் பிஎஸ்சி சிஎஸ் ஒரு நல்ல காலேஜில் படிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நான் சிஎஸ்சில் ஸ்கோர் பண்ண மார்க் 198K எனக்கு வந்து சீட் கிடைக்கல. ஏன் அப்படின்னு பார்த்தா நான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியிலலாம் கொஞ்சம் மார்க் லோவானதுனால 2 மிஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், ஆனால் எனக்கு இன்ஜினியரிங்கில் கூட ஒரு நல்ல காலேஜில் கிடச்சிச்சு, இடம் கிடச்சிச்சு. ஆனால் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஒரு நல்ல காலேஜில் இடம் கிடைக்கல. ஸோ இன்ஜினியரிங்கை விட இப்போ இருக்க காலகட்டத்தில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு ஒரு நல்ல மோகம் அதிகரிச்சிருக்கு. ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கணும்னா கூட நல்ல கட் ஆஃப் முக்கியம், அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பிளஸ் டூ படித்து முடித்த மாணவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இது போல் மேலும் இன்ஃபர்மேஷன் வீடியோ பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.